தமிழே தமிழே தாயே தமிழே தரணியில் திருவான் மந்திரம் தமிழே 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 தாயே தமிழே தரணியில் திருவான் மந்திரம் தமிழே வணக்கம். அகில ஊடகத்தின் இன்றைய உலகின் தலைப்பு செய்திகள். அமெரிக்காவின் கலிபோர்னியா மாகாணத்தில் குளிர்கால பருவத்தின் போது கடந்த சில நாட்களாக பல பகுதிகளில் புயலானது பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்றுள்ளது. பல்வேறு இடங்களில் மழை பெய்துள்ளது. கடுமையான பனிப்பொழிவு மற்றும் பலத்த காற்று ஏற்பட்டுள்ளதாகவும் மொத்தம் 19 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆப்பிரிக்காவின் ஜாவலி என்ற பாரம்பரிய நடனம் உலகின் மிக கடினம் வாய்ந்த நடனங்களில் ஒன்றாக கூறப்படுகிறது. ஐவரி கோஸ்ட் மேற்கு ஆப்பிரிக்காவில் கோட்டி ஐவார் பகுதியில் குரோ என்ற பழங்குடியின மக்கள் வசித்து வருகின்றனர். அவர்கள் தனித்துவம் வாய்ந்த பாரம்பரிய நடனங்களில் ஒன்றான ஜாவலி என்கின்ற துள்ளலான நடனம் மின்னுலக அசவுகளை கொண்டுள்ளது. உலகின் மிக கடினம் வாய்ந்த துள்ளலான நடனமானது இப்பொழுது வைரலாக சமூக வலைதளங்களில் பரவப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. உலகம் முழுவதும் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 67,14,498 அதிகரித்துள்ளது. தொற்று பாதிக்கப்பட்டவர்களில் 2,20,53,836 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கொரோனா பாதிப்பிலிருந்து இதுவரை 64,20,33,588 பேர் குணமடைந்துள்ளனர். எனினும் கொரோனா வைரஸால் உலகம் முழுவதும் இதுவரை 67,74 பேர் உயிரிழந்து உள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த ஆண்டு இந்திய சீன வர்த்தகம் ரூபாய் 11,15,000 கோடியாக உயர்ந்துள்ளது. இது முந்தைய ஆண்டை விட 8.4% அதிகமாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனிய அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியுடன் நடத்திய உரையாடலின் போது இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் ராணுவ கனரக உபகரணங்களை உக்ரைனுக்கு அனுப்புவதாக உறுதியளித்துள்ளார். அமெரிக்காவில் கைது நடவடிக்கையின் போது கருப்பின வாலிபர் பலியான சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கனடா பிரித்தானியா உட்பட புலம்பெயர் நாடுகளில் தமிழர்களின் மரபுரிமை திங்கட்கிழமை கடைபிடிக்கப்படும் நிலையில் மேற்குலக நாடுகளில் அரசியல் தலைவர்கள் வாழ்த்து செய்திகளை வெளியிட்டு வருகின்றனர். அந்த வகையில் பிரித்தானிய அரசியல் பிரமுகர்களின் வாழ்த்து செய்தியின் வரிசையில் எதிர்க்கட்சித் தலைவர் செரி கேஆர் ஸ்ட்ராமவின் வாழ்த்து செய்திகள் வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனாவை மனித உடலுக்குள் செல்லப்படாது தடுப்பதற்கான புதிய மூலக்கூறு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்காவில் உள்ள ஜான் ஹாப்கின்ஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள தொழில்நுட்ப ஆய்வாளர்கள் கொரோனாவை தடுக்கக்கூடிய மெல்லிய நூல் போன்ற மூலக்கூறு இலைகளை கண்டுபிடித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலகில் மிக அதிகமாக போக்குவரத்து நெரிசலை எதிர்கொள்ளும் நகரங்களின் பட்டியலில் லண்டன் முதலிடத்தை பிடித்துள்ளது. ஏற்கனவே பட்டியலில் இருந்த லண்டன் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்த செய்திகள் உள்ளிட்ட மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள்.